Exercise 6.3 question number 1 from the top of a rock 50 root 3 meter height. அதாவது ஒரு ராக் இருக்கு. சோ அந்த ராக்கோட ஹைட் என்னவா இருக்குன்னா 50 root 3 இருக்குன்னு சொல்லிருக்காங்க. The angle of depression of a car on the ground is observed to be 30 degree. சோ அதாவது அந்த டாப் ஆஃப் தி ராக்ல இருந்து அதாவது மேல இருந்து தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அதாவது ஐஸ் லெவல் நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஸோ ஐஸ் லெவல இருந்து கீழே பார்த்த மாதிரி 30 டிகிரி ஆங்கிளில் ஒரு காரை பார்க்குறாங்க. ஓகே, அப்சர்வ் டு தி 30 டிகிரி. அப்போ என்னவா இருக்கும், ஒரு காரை பார்க்குறாங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன இருக்கு, கார் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, விச் ஒன் இஸ் த கிரவுண்ட் லெவல். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார் ஃப்ரம் தி ராக். ஓகே, அப்போ ராக்குக்கும் காருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ என்னவா இருக்கும் பாருங்க, எக்ஸ் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுக்கு ஏபிசிடின்னு எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் த 90 டிகிரி. அப்போ ஏபிசி. ஓகே, இப்போ நமக்கு பாருங்க ஆங்கிள் இங்கே என்னவா இருக்கு, 30 டிகிரினா நமக்கு சிக்ஸ் ஆக். அப்போ இஜெட் நம்ம எடுக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே டீட்டானா இங்கேயும் டீட்டா இருக்கும். அப்போ இங்கே 30 டிகிரி இருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன எக்ஸிஸ்ட் ஆகுனா ஹியர் ஆல்சோ இஸ் எக்ஸிஸ்ட் த 30 டிகிரி. ஓகே, இப்போ என்னவா இருக்கு பாருங்க, கிவன் ஆப்போசிட் சைடு நமக்கு கொடுத்துட்டாங்க, அஜசன் சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ ஆப்போசிட் சைடு பை அஜசன் எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுனா தட் இஸ் ஃபார் டேன் டீட்டா. அப்போ டேன் டீட்டா யூஸ் பண்ணி இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியிலிருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். டான் டீட்டா இஸ் ஈக்குவல் டு த ஆப்போசிட் சைட் என்னவா இருக்கு, தட் இஸ் ஏசி டிவைடட் பை நெக்ஸ்ட் ஒன் அஜசன்ட் சைட் என்னவா இருக்கு, பிசியாக இருக்கு. ஓகே, இப்போ டீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ டான் டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி, தட் இஸ் ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ என்னவா இருக்கு, 50 ரூட் 3 டிவைடட் பை பிசியோட வேல்யூ நமக்கு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம டேன் 30 டிகிரியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நமக்கு தெரியும் டேன் 30 டிகிரினா த டான்ஸ் இஸ் 1/√3. ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1/√3 இஸ் ஈக்குவல் டு 50√3 டிவைடட் பை எக்ஸ். ஓகே, இப்போ எக்ஸ் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் இங்கே மல்டிபிள் வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 3 ஆப்போசிட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 50√3 இன்டு ரூட் 3யாக இருக்கும். ஓகே, நமக்கு வேல்யூ தெரியும் √3 × √3னா த டான்ஸ் இஸ் 3. ஓகே, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50 × 3. அப்போ ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 150. ஓகே, ஸோ கிவன் வேல்யூஸ் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள், மீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம், மீட்டரில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஹென்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார் ஃப்ரம் த ராக் எவ்வளோ இருக்குது அப்படின்னா தட் இஸ் 150 மீட்டராக இருக்குது. ஓகே.